ராணுவ செய்தி. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனையானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் பேசப்படுகிறது, யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? லாவண்யா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. உலக அளவில் மீண்டும் BF.7 என்ற புதிய வகை கொரோனா தொற்றானது பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஆலோசனையில் தமிழகத்தினுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடு முழுவதும் தற்பொழுது பரிசோதனையை தீவிரப்படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் இந்த BF.7 என்று சொல்லக்கூடிய புதிய வகை தொற்றினுடைய அதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதனுடைய பரவும் தன்மை உள்ளிட்டவை தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு கொரோனாவினுடைய இரண்டாவது அலையில் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் சந்தித்திருந்த நிலையில் தற்பொழுது அது போன்ற ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மிக முக்கியமாக இந்த BF.7 தாக்கம் அதனுடைய வீரியம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன மற்றும் மாநிலம் முழுவதும் பரிசோதனைகளை அதிகரிப்பது மற்றும் தொற்று கண்டறியப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்துவது மற்றும் பரிசோதனைகளை எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் தொடர்பான அறிவுரைகளையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஆலோசனைக்கு பிறகாக ஒரு அறிக்கையானது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.